அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 13/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். சிறந்த அஞ்சல் நிலையத்துக்கான விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் தி நகர் தலைமை அஞ்சல் நிலையம், கோவை மாவட்டத்தில் உள்ள சூரமங்கலம் தலைமை அஞ்சல் நிலையம், மதுரை தலைமை அஞ்சல் நிலையம் மற்றும் திருச்சி தலைமை அஞ்சல் நிலையம் ஆகியவை சிறந்த அஞ்சல் நிலையத்துக்கான விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது எதற்காக வழங்கப்பட்டதுன்னா, பொதுமக்களுக்கு ஆதார் சேவையை சிறப்பாக வழங்கியதற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 25 விமான நிலையங்கள் இ விசா சேவை செயல்படுத்தும் முனையமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கோவை விமான நிலையங்களில் இ விசா சேவை முனையம் செயல்படுத்தப்படுகிறது. பலாத்கார குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம், ஓய்வூதியம் உட்பட அரசின் அனைத்து பயன்களும் ரத்து செய்யப்படும் என்று ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கத்தார் கடுமையாக எச்சரித்துள்ளார். பலாத்காரம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம், ஓய்வூதியம் உட்பட அரசின் அனைத்து பயன்களும் ரத்து செய்யப்படும் என்று ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கத்தார் கடுமையாக எச்சரித்துள்ளார். 1956 முதல் செயல்பட்டு வரும் பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு பதிலாக இந்திய உயர்கல்வி ஆணையம் என்ற புதிய அமைப்பை மத்திய அரசு தொடங்க முடிவு செய்துள்ளது. உலக ஜூனியர் தடகள போட்டி நடைபெறும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்லாந்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் இந்தியாவின் ஈமா தாஸ் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் உலக ஜூனியர் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் நபர் ஈமா தாஸ். வட்டி எறிதல் பிரிவில் நவ்ஜித் கர் திலோன் வெண்கல பதக்கம் வென்றார். தடகள பிரிவில் சீமா புனியா வெண்கல பதக்கம் வென்றார். இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது கைப் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சர்வதேச முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்க தலைவராக டாக்டர் எஸ் ராஜசேகரன் தேர்வு. ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தலைவராக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறை. இந்த டாக்டர் எஸ் ராஜசேகரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவை கங்கா மருத்துவமனையில் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தலைவராக உள்ளார். சர்வதேச முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்க தலைவராக டாக்டர் எஸ் ராஜசேகரன் தேர்வு. இது ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தலைவராக பொறுப்பேற்பது இதுவே முதல் முறை. அமெரிக்காவின் முதல் தலைமுறை பணக்கார பெண்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜெய்ஸ்ரீ உல்லால் 18வது இடமும், நீரஜா சேத்தி 21வது இடமும் பிடித்துள்ளனர். அமெரிக்காவின் முதல் தலைமுறை பணக்கார பெண்கள் பட்டியலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜெய்ஸ்ரீ உல்லால் 18வது இடமும், நீரஜா சேத்தி 21வது இடமும் பிடித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கட்டாய இராணுவ சேவை 12 மாதத்திலிருந்து 16 மாத காலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரசு அமீரகத்தில் கட்டாய இராணுவ சேவை 12 மாதத்திலிருந்து 16 மாத காலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஐநாவுக்கான நிரந்தர இந்திய துணை பிரதிநிதி தன்மையலால் கோல்டன் மேன் புக்கர் சர்வதேச பரிசை பெற்றவர் மைக்கேல் ஓண்டான்ஜே. இவர் எழுதிய ஆங்கில நோயாளி என்ற நூலுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. உலக இளையோருக்கான பளுதூக்குதல் போட்டி நடைபெற்ற இடம் தாஷ்கண்ட். இந்த போட்டியில் 48 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஜில்லி தலபெக்ரா வெண்கலம் பதக்கம் வென்றார். இதன் மூலம் 48 kg எடை பிரிவில் பதக்கம் வென்ற 2வது பெண் ஜில்லி தலபெக்ரா. இதற்கு முன்பு மீராபாய் சானு 2013 பதக்கம் வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.